எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பியுங்கள் வெற்றி உங்களை தேடி வரும் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய பதிவில் பிஜிடிஆர்பி தமிழ் அழகு ஆறில் சங்க இலக்கியம் சங்கம் பற்றிய குறிப்புகள் பாட்டும் தொகையும் சங்க இலக்கிய சிறப்புகள் இந்த மாதிரியான தலைப்புகள் தான் அழகு ஆறுல இருக்கு அதுல இருந்து வரக்கூடிய முக்கியமான அறுபது வினாக்கள் அதற்குரிய விடைகளையும் பார்க்கலாம் பதிற்று பத்து எந்த மன்னர்களை போற்றும் நூல் சேரர்கள் பதிற்றுப்பத்து பத்து எந்த மன்னர்களை போற்றும் நூல் சேரர்கள் தமிழ் சங்கங்களைப் பற்றி விளக்கமாக கூறும் முதல் நூல் இறையனார் களவியல் உரை தமிழ் சங்கங்களைப் பற்றி விளக்கமாக கூறும் முதல் நூல் இறையனார் களவியல் உரை பத்துப்பாட்டில் உள்ள ஆற்று படைகளின் எண்ணிக்கை ஐந்து பத்துப்பாட்டில் உள்ள ஆற்று படைகளின் எண்ணிக்கை ஐந்து குறிஞ்சித்தினை பாடுவதில் சிறந்த சங்ககால புலவர் கபிலர் குறிஞ்சித்தினை பாடுவதில் சிறந்த சங்ககால புலவர் கபிலர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் கடவுள் வாழ்த்து பாடியவர் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் பாண்டியர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் பாண்டியர்கள் ஓசைகளின் வர்ணனையால் பெயர் பெற்ற சங்க இலக்கியம் மலைபடுகடாம் ஓசைகளின் வருணனையால் பெயர் பெற்ற சங்க இலக்கியம் மலைபடுகடாம் வையை பற்றி தனிப்பாக்கள் அமைந்துள்ள இலக்கியம் பரிபாடல் வையை பற்றி தனிப்பாக்கல் அமைந்துள்ள இலக்கியம் பரிபாடல் யாண்டு பலவாயினும் நரையின்றி இருந்தவர் பிசிராந்தையார் யாண்டு பலவாயினும் நரையின்றி இருந்தவர் பிசிராந்தையார் குறுந்தொகையின் அடி அளவு நான்கடி முதல் எட்டடி வரை குறுந்தொகையின் அடி அளவு நான்கடி முதல் எட்டடி வரை பதிற்றுப்பத்தில் கிடைக்காத இருபத்துகள் முதலாம் பத்தும் இறுதி பத்தும் பதிற்றுப்பத்தில் கிடைக்காத இரு பத்துகள் முதல் பத்தும் இறுதி பத்தும் பூம்புகார் பற்றிய செய்திகளை சிறப்பாக கூறும் சங்க நூல் பட்டின பாலை பூம்புகார் பற்றிய செய்திகளை சிறப்பாக கூறும் சங்க நூல் பட்டின பாளை வையை சிறப்பித்து கூறும் நூல் பரிபாடல் வையையை சிறப்பித்துக் கூறும் நூல் பரிபாடல் அகநானூற்றின் அடிவரையறை பதிமூன்று முதல் முப்பத்தி ஒரு அடிவரை அகநானூற்றின் அடிவரையறை பதிமூன்று முதல் முப்பத்தி ஒன்று அடிவரை தொண்ணூற்றொன்பது வகையான மலர்களைப் பற்றி குறிப்பிடும் நூல் குறிஞ்சிப்பாட்டு தொண்ணூற்றொன்பது வகையான மலர்களைப் பற்றி குறிப்பிடும் நூல் குறிஞ்சிப்பாட்டு வேம்புதலை யாத்த நூன் காழியகம் என்ற பாடலடி இடம்பெறும் சங்க நூல் நெடுநல் வாடை வேம்புதலையாத்தோன்கால் யகம் என்ற இடம் பெற்ற சங்க நூல் நெடுநல் வாடை திருமுருகாற்றுப்படையின் வேறு பெயர் புலவராற்றுப்படை திருமுருகாற்றுப்படையின் வேறுபெயர் புலவராற்றுப்படை காலத்தில் நூற்றுக்கு மேற்பட்ட பாடல்களை பாடியவர் ஐவர் சங்க காலத்தில் நூற்றுக்கு மேற்பட்ட பாடல்களை பாடிய புலவர் ஐவர் பத்துப்பாட்டு நூல்களில் அளவால் பெரிய நூல் மதுரை காஞ்சி பத்து பாட்டு நூல்களில் அளவால் பெரிய நூல் மதுரை காஞ்சி பத்துப்பாட்டு நூல்களில் அகமா புறமா என்ற சர்ச்சைக்குரிய நூல் நெடுநல் வாடை பத்துப்பாட்டு நூல்களில் அகமா புறமா என்ற சர்ச்சைக்குரிய நூல் நெடுநல் வாடை பிரகதத்தன் என்னும் அரசனுக்கு தமிழ் பண்பாட்டை தெரிவிப்பதற்காக பாடப்பட்ட பத்துப்பாட்டு நூல் குறிஞ்சி பாட்டு பிரகதத்தன் என்னும் அரசனுக்கு தமிழ் பண்பாட்டை தெரிவிப்பதற்காக பாடப்பட்ட பத்துப்பாட்டு நூல் குறிஞ்சி பாட்டு கற்றறிந்தார் ஏத்தும் என்ற அடைமொழியுடைய நூல் களித்தொகை கற்றறிந்தார் ஏத்தும் என்ற அடைமொழியுடைய நூல் களித்தொகை சான்றோனாக்குதல் தந்தைக்குக் தந்தைக்கு கடனே என்று கூறிய புலவர் பொன்முடியார் சான்றோன் நாக்குதல் தந்தைக்கு கடனே என்று கூறிய புலவர் பொன்முடியார் தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்று கூறிய புலவர் கனியன் பூங்குன்றனார் தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்று கூறிய புலவர் கனியன் பூங்குன்றனார் இன்று நமக்கு கிடைத்துள்ள பரிபாடல் பாடல்களின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டு இன்று நமக்கு கிடைத்துள்ள பரிபாடல் பாடல்களின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டு எட்டு தொகை நூல்களில் அகமும் புறமும் சார்ந்த நூல் பரிபாடல் எட்டு தொகை நூல்களில் அகமும் புறமும் சார்ந்த நூல் பரிபாடல் அகநானூற்றின் வேறு பெயர் நெடுந்தொகை அகநானூற்றின் வேறு பெயர் நெடுந்தொகை சேர மன்னர்களைப் பற்றி மட்டுமே பாடும் எட்டு நூல் பதிற்று பத்து சேர மன்னர்களைப் பற்றி மட்டுமே பாடும் எட்டு நூல் பதிற்று பத்து பத்து பாட்டு தொகுப்பினுள் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகளை உடைய நூல் மதுரை காஞ்சி சங்க இலக்கியத்துள் அமைந்துள்ள பாடல்கள் பெரும்பாலும் எப்பா வகையை சார்ந்தவை ஆசிரியப்பா சங்க இலக்கியத்துள் அமைந்துள்ள பாடல்கள் பெரும்பாலும் எப்பா வகையை சார்ந்தவை ஆசிரியப்பா சங்க இலக்கியங்களில் ஒன்பது அடி முதல் பன்னிரண்டு அடி வரையில் பாடல்கள் காணப்பெறும் தொகுப்பு நற்றினை சங்க இலக்கியங்களில் ஒன்பது அடி முதல் பன்னிரண்டு அடி வரையில் பாடல்கள் காணப்பெறும் தொகுப்பு நெற்றினை நெடுந்தொகை என சிறப்பு பெயர் பெற்றது அகநானூறு நெடுந்தொகை என சிறப்பு பெயர் பெற்றது அகநானூறு தமிழர்கள் சங்க இலக்கியத்தை எவ்வாறு அழைப்பார்கள் பதினேன் மேற்கணக்கு தமிழர்கள் சங்க இலக்கியத்தை எவ்வாறு அழைப்பார்கள் பதினேன் மேற்கணக்கு எட்டு தொகை நூல்களில் புறப்பொருள் உரைக்கும் நூல்கள் இரண்டு எட்டு தொகை நூல்களில் புறப்பொருள் உரைக்கும் நூல்கள் இரண்டு சந்திரகுப்த மௌரியன் காலத்தில் கிரேக்க தூதராக வந்தவர் மெகஸ்தனிஸ் சந்திரகுப்த மௌரியன் காலத்தில் கிரேக்க தூதராக வந்தவர் மெகஸ்தனிஸ் கோப்பெருஞ்சோழனுக்கும் அவனுடைய மக்களுக்கும் பகைமை ஏற்பட்டபோது போராக மூளாதபடி தடுத்த புலவர் பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழனுக்கும் அவனுடைய மக்களுக்கும் பகைமை ஏற்பட்டபோது அது போராக மூலாதபடி தடுத்த புலவர் பிசிராந்தையார் மதுரை காஞ்சியில் மாலை நேர கடைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அள்ளங்காடி மதுரை காஞ்சியில் மாலை நேர கடைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அள்ளங்காடி மலைவடுகடாம் என்ற நூலின் மற்றொரு பெயர் மலைபடுகடா என்ற நூலின் மற்றொரு பெயர் கூத்தராற்றுப்படை பொருணராற்றுப்படை என்பது எந்த அரசனை பற்றி பாடப்பட்டது கரிகால் சோழன் பொருணராற்றுபடை என்பது எந்த அரசனை பற்றி பாடப்பட்டது கரிகால் சோழன் நாட்டிய கலையில் சிறப்பு பெற்ற பெண்களை எப்பெயரில் அழைத்தனர் விரலியர் நாட்டிய கலையில் சிறப்பு பெற்ற பெண்களை எப்பெயரில் அழைத்தனர் எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று பாடியவர் அவ்வையார் எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று பாடியவர் அவ்வையார் சிறுபானாற்றுப்படையின் படையின் பாட்டுடை தலைவன் ஓய்மநாட்டு நல்லிய கோடன் சிறுபானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் ஓய்மநாட்டு நல்லிய கோடன் பெரும்பானாற்றுப்படையையும் பட்டினபாளையையும் இயற்றிய புலவர் கடியலூர் உருத்திரங் கண்ணனார் பெரும்பான்ற்று பட்டினபாளையையும் இயற்றிய புலவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் ஐந்தாம் பத்து பாடியவர் கடல் பிரகோட்டிய சிங்குட்டுவன் ஐந்தாம் பத்து பாடியவர் கடல் பிரகோட்டிய சிங்குட்டுவன் பொருணராற்றுப்படையின் பாடலடிகள் இருநூற்று நாற்பத்தி எட்டு பொருணராற்று படையின் பாடலடிகள் நாற்பத்தி எட்டு களித்தொகையில் இடம்பெற்றுள்ள மருதத்திணை பாடல்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஐந்து களித்தொகையில் இடம்பெற்றுள்ள மருதத்திணை பாடல்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஐந்து பத்துப்பாட்டு நூல்களில் ஆற்றுப்படை நூல்கள் ஐந்து பத்துப்பாட்டு நூல்களில் ஆற்றுப்படை நூல்கள் ஐந்து களித்தொகை பாடல்களை தொகுத்தவர் நல்லுந்துவனார் களித்தொகை பாடல்களை தொகுத்தவர் நல்லுந்துவனார் ஐங்குறுநூற்றில் நூற்றில் இடம்பெற்றுள்ள முல்லைத்திணை பாடல்களை பாடியவர் பேயனார் ஐங்குறு நூற்றில் இடம்பெற்றுள்ள முல்லைத்திணை பாடல்களை பாடியவர் பேயனார் அறிவு எனப்படுவது வேதையார் சொல் நோன்றல் என குறிப்பிடும் எட்டுத்தொகை தொகை நூல் கலித்தொகை அறிவு எனப்படுவது வேதையார் சொல் நோன்றல் என குறிப்பிடும் எட்டு தொகை நூல் களி தொகை விலைக வயலே வருக இரவலர் என கூறும் எட்டு தொகை நூல் ஐங்குறு நூறு விளைக வயலே வருக இரவலர் என கூறும் எட்டு தொகை நூல் ஐங்குறுநூறு முந்தை இருந்து நாட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர் என்று குறிப்பிடும் நூல் நற்றினை முந்தை இருந்து நாட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர் என்று குறிப்பிடும் நூல் நற்றினை பத்துப்பாட்டில் அகத்தினை ஒழுக்கம் பற்றிய நூல்களில் ஒன்று பட்டின பாலை பத்துப்பாட்டில் அகத்தினை ஒழுக்கம் பற்றிய நூல்களில் ஒன்று பட்டின பாலை ஆற்றுபடை நூல்களுள் காலத்தால் பிந்தையது மலைபடுகடாம் ஆற்றுப்படை நூல்களுள் காலத்தால் பிந்தையது மலைபடுகடாம் பண்பகுக்கப்பட்ட தொகை நூல் பரிபாடல் பண்பெழுக்கப்பட்ட தொகை நூல் பரிபாடல் தமிழில் தோன்றிய முதல் உரை நூல் இறையனார் அகப்பொருள் உரை தமிழில் தோன்றிய முதல் உரை நூல் இறையனார் அகப்பொருள் உரை கோப்பெருநற்கிள்ளியிடம் ஈடம் அன்பு கொண்ட பெண்பார்ப்புலவர் நற்கையார் கோப்பெருநற்கில் ஈடம் அன்பு கொண்ட பெண்பார் புலவர் ந கண்ணயார் பாட்டுல் அமைந்த வர்ணனை தொடரையே பாட்டுக்கு தலைப்பாக கொண்ட இலக்கியம் பதிற்றுப்பத்து பாட்டுல் அமைந்த வர்ணனை தொடரையே பாட்டுக்கு தலைப்பாக கொண்ட இலக்கியம் பதிற்றுப்பத்து சிறந்த பேரமர் உன்கண் இவளினும் பிரிய என வஞ்சினம் கூறிய அரசன் பூதபாண்டியன் சிறந்த பேரமர் உன்கண் இவளினும் பிரிய என வஞ்சினம் கூறிய அரசன் பூதபாண்டியன் மூன்றாம் இருந்ததாக கருதப்படும் இடம் மதுரை மூன்றாம் தமிழ்ச்சங்கம் இருந்ததாக கருதப்படும் இடம் மதுரை என்னங்க அறுபது வினாக்கள் அதற்குரிய விடைகளையும் கண்டிப்பா நீங்க இப்ப தெரிஞ்சிருந்திருப்பீங்க இதுக்கு முன்னமே நீங்க வந்து தமிழ் அழகு ஆறுக்கான பாடத்திட்டம் என்னவோ அதை கரெக்டா பிரிப்பேர் பண்ணிருப்பீங்க இப்ப உங்களுக்கு ஒரு திருப்பு கிடைக்கணும் அழகு ஆறில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடிப்படை சார்ந்த வினாக்கள் தான் கேட்பாங்க நீங்க தேவையில்லாம பயம் கொள்ள வேண்டாம் எந்த கேள்வி கேட்பாங்களோ அந்த கேள்வி கேட்பாங்களோ நமக்கு தெரியுமோ தெரியாதோ பயம் இருந்தால் தெரிந்த விடயம் கூட நமக்கு மறந்துடும் பயப்படாம படிங்க கண்டிப்பா எல்லாருக்குமே வெற்றி கிடைக்கும் அடிப்படை சார்ந்த வினாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ரொம்ப ஆழ்ந்து படிக்கிற ஆழ்ந்து படிக்கிற அடிப்படையை விட்டுறாதீங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு இனிய பதிவில் சந்திப்போம்